ஆவணங்களை காத்தல் என்பது தேசத்தை கட்டியெழுப்பும் நடைமுறையின் ஒரு பகுதி. ஆவண காப்பகம் யாரெல்லாம் தேசத்தை கட்டியெழுப்ப முற்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஆவண காப்பகம் ஒன்றை நிறுவினார்கள். தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றிய விடுதலை இயக்கங்கள் உட்பட அனைத்துமே ஆவண காப்பகங்களை வைத்திருந்தன. யூதர்கள் 1897 முதலாவது ஜியோனிச மாநாட்டை ஐரோப்பாவில் கூட்டிய பொழுது அவர்கள் அடுத்தடுத்த மாநாடுகளை தொடர்ந்து கூட்டுவது என்று முடிவெடுக்கிறார்கள். அதன் பின் 5வது மாநாடு 1901 கூடிய பொழுது ஜூயிஷ் நேஷனல் ஃபண்ட், ஜூத தேசிய நிதியம் ஒன்றை உருவாக்குவது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அந்த ஜூத தேசிய நிதியம் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். இஸ்ரேல், நான் இஸ்ரேலின் பலஸ்தீனத்துக்கு எதிரான இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு டயாஸ்பரா, ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தாயகத்தில் எப்படி தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்பு செய்ய முடியும் என்பதற்கு யூதர்கள் ஒரு மகத்தான முன்னுதாரணத்தை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னங்களில் காட்டியிருக்கிறார்கள். ஜூயிஷ் நேஷனல் ஃபண்ட் உருவாக்கப்பட்டதன் பின் அவர்கள் முதலில் உருவாக்கிய கட்டமைப்புகளில் ஒன்று ஆவண காப்பகம். அதோடு சேர்த்து பலஸ்தீன நிலங்களை எப்படி கள்ளத்தனமாக வாங்கிறது, எப்படி அடிமாட்டு விலையில் வாங்கிறது, வாங்கின அந்த நிலத்தில் கொம்யூன் என்று அழைக்கப்படுகின்ற கிபூட்ஸ், அந்த கூட்டுப்பண்ணைகளை எப்படி நிறுவுவது, பிறகு அந்த கூட்டுப்பண்ணைகளை படிப்படியாக சனத்தை பெருக்கி பெரிதாக்கி பிறகு இந்த கூட்டுப்பண்ணைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடப்பட்ட நிலத்தை வாங்கிறது அல்லது ஆக்கிரமிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பலஸ்தீனரை அடித்து வைக்கிறது. இப்படித்தான் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. விலைக்கு வாங்கி, அந்த விலைக்கு வாங்குவதற்கான நிதியை அவர்கள் 1901 ஜூயிஷ் நேஷனல் ஃபண்டில் இருந்து தொடங்கினார்கள். முதலாவது ஜியோனிச மாநாட்டை கூட்டியவர், ஜியோனிசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர், அவருடைய பேசிக் டிசிப்ளின் மேக்ஸ், அவர் எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சரலாக மேத்தமெட்டிக்கலாக யோசித்தார். இதுதான் எங்கள்கிட்ட பிரச்சனையாக இருக்கிற விஷயம். நாங்கள் எல்லாத்தையுமே அப்ட்ராக்டாக யோசிக்கிறோம். அவன் முதலிலேயே தொடக்கத்திலேயே கணிதமாக சிந்தித்தான், கட்டமைப்புக்குள்ளார் சிந்தித்தான். அதன் விளைவாக 5வது ஜூயிஷ் மாநாட்டிலேயே அவர்கள் கட்டமைப்புகளுக்கு போனார்கள். அடுத்தடுத்த கட்டமாக ஆவண காப்பகத்தை உருவாக்கினார்கள். எங்களிடம் இந்த ஆவண காப்பகம் பற்றிய அந்த பிரஜை சரியான குறைவு. உதாரணமாக நான் இந்த நாவலர் மண்டபத்தில் கண்ண நிகழ்ச்சிகளில் கலந்திருக்கேன், பேசியிருக்கேன். நாங்கள் அந்த நாவலர் மண்டபத்தில் பேசிக்கொண்டிருக்கேக்க பார்ப்போம், இந்த சிங்கள பயணிகள் வந்து வாகனத்தை நிறுத்தி போட்டு அந்த நாவலர் மண்டபத்தை கடந்து பின்னுக்கு இருக்கிற அந்த மியூசியத்துக்கு போவார்கள். அவர்கள் ரியோ ஹோட்டலுக்கு போகிறது, நைனா தீவுக்கு போகிறது, இப்போ இந்த மாதங்கள் பக்கம் அவர்கள் கட்டியிருக்கின்ற அந்த புதிய அவர்கள் தங்களுடையதாக கிளைம் பண்ணுகின்ற எங்களுடைய மரபுரிமை சொத்துக்களை நோக்கி போவது என்பவற்றின் அந்த ஒரு வாய்ப்பாட்டுத்தனமான அந்த நிகழ்ச்சி நேரடுக்கு இல்லை, நாவலர் மண்டபம் அதாவது மியூசியத்துக்கு போகிறதுன்றது இருக்குது. அவர்கள் இந்த மியூசியம் நீங்கள் பார்க்கணும், அங்கே படித்தாக்கள்லாம் வரையினமெண்டு இல்லை, சாதாரண கிராம பெண்கள் சாதாரண தோட்டங்களோடு வருவார். அப்படி சிறுசு பெருசு பெண் நான் எல்லாமே வரும் வந்து அந்த நாவலர் மண்டபத்துக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த மியூசியத்துக்கு அருங்காட்சியகத்துக்கு போவார்கள். அருங்காட்சியகத்துக்கு போவது என்பதே அந்த தங்களை ஒரு டூரிஸ்டாக வந்தால் என்ன, இல்லாட்டி அவர்கள் யுத்த வெற்றிவாதத்தின் டூரிஸ்டுகளாக இருந்தால் என்ன, இதாக இருந்தாலும் அவர்கள் வரும் பொழுது இப்படி போய் இந்த மியூசியத்துக்கு போகணும் என்று அவர்களுக்கு யாரோ முன்னுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். அவர்கள் அதில் வளமையாக பின்பற்றுகிறார்கள். அதாவது அந்த ஆவணங்களை பேணுவதும் ஆவணங்களையும் அரும்பொருட்களையும் பேணும் இடங்களையும் தரிசிப்பது என்றது அவர்களுடன் ஒரு பிரதான ஒழுக்கமாக இருக்கு. எங்கள்கிட்ட இது இருக்கா? நாங்கள் உருவாக்கி இருக்கும் அருங்காட்சியகங்கள் அந்த பண்புகளோடு இருக்கின்றனவா? இப்போ எங்கள்கிட்ட அருங்காட்சியகங்கள் வர தொடங்குது. ஆனால் அந்த ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காவிலேயும் இருக்கக்கூடிய அந்த ஹெரிட்டேஜ் அருங்காட்சியகங்கள் என்று சொல்லக்கூடியவற்றின் நவீன தளங்களோடு நாங்கள் உருவாக்கியிருக்கிறோமா? அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்குது. எங்களிடம் அரசு இல்லை, நாங்கள் அரசற்ற மக்கள், நாங்கள் அரசற்ற மக்கள். எங்களிடம் ஒரு காலம் அரசு இருந்தது, பிறகு அரசு இல்லாமல் போனது. நவீன காலத்தில் விடுதலை போராட்டம் ஒரு கருணைநிலை அரசை கொண்டு வந்தது, அது 2009 தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அரசற்ற மக்கள். எங்களுக்கு அரசு என்பது எங்களை பொறுத்தவரை சப்ஜெக்டிவாயும் இருக்குது, ஆப்ஜெக்டிவாயும் இருக்குது, அகவயமாயும் இருக்குது, புறவயமாயும் இருக்குது. இப்போ எங்களுக்கு அரசு என்பது அகவயமானது, அது ஒரு கற்பனை, அது ஒரு கனவு, அது ஒரு கனவு. அதுவே ஒரு மெய்ப்பொருளாக ஒரு பௌதீக
யதார்த்தமாக இருக்கும் பொழுது அரசு பண்பன் அரசு பண்பன் உலகம் முழுக்க இந்த இந்த ஆவணக்காப்பு செயற்பாடுகளுக்கு அரசுகள் தான் ஃபண்ட் பண்ற வளமை. அரசுகளின் அந்த உதவியோடு தான் அது அடுத்த கட்ட செழிப்புக்கு போகும். நல்ல உதாரணம் சொல்லலாம், 10ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துக்கு பின் சோழ பேரரசனின் அந்த அரச அனுசரணை இல்லை என்றால் நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை தொகுத்திருக்க முடியாது, தொகுத்திருக்க முடியாது. சோழ பேரரசன் நம்பியாண்டார் நம்பியை தேடிப்போன கதையே அப்படித்தான் இருக்கு. ஒரு பாணன் பாடியதை கேட்டு அதனால் கவரப்பட்டு இதுன்ற ஒரிஜின் எங்கே இருக்கிறது தேட தொடங்குறான். இவர்கிட்ட போ இவர் தொகுத்து அப்படித்தான் நம்பியாண்டார் நம்பியை தேடிப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச நம்பியாண்டார் நம்பி அந்த நாங்கள் சைவ புத்தகங்களில் படித்த நம்பியாண்டார் நம்பி. ஆனால் ஒரு புத்திஜீவியும் ஒரு ஞானியும் ஒரு அரசனும், அதாவது அரச வளமும் புத்தியும் புறவலரும் அறிவுஜீவியும் இணையும் பொழுது எவ்வளவு மகத்தான விளைவை தரும் என்பதற்கு திருமுறைகள் தொகுக்கப்பட்டதே சான்று. ஆனால் அது சோழ பெருமன்னன் கொடுத்த அனுசரணை, சோழ பெருமன்னன் கொடுத்த எங்களிடம் இருந்த மன்னர்களிடம் அவ்வாறு ஆவணங்களை காக்கும் செயற்பாடு இருந்திருக்கு. நவீன அரசியலிலும் எங்களுடைய கருணிலை அரசிடம் அந்த ஆவண காப்பக செயற்பாடு இருந்தது. ஆனால் அந்த அரசு தோற்கடிக்கப்படைய ஆவணங்களும் இல்லாமல் போயிட்டு தொகுதி ஆவணம் எங்கள்கிட்ட இல்லை. ஏன் ஆவணம் தனிப்பட்ட திருமண ஆல்பங்களே ஒரு பகுதி தமிழர்களிடம் கிடையாது, எங்கள்கிட்ட தனிப்பட்ட போட்டோஸே எங்கள்கிட்ட இல்லை. போர் கொண்டு போயிட்டு என்றே பொது ஆவணம் எப்படி இருக்கும்? அப்போ பிரச்சனை, நாங்கள் அரசற்ற மக்களாக இருக்கிறோம், புலம்பெயர்கிறோம், இடம்பெயர்கிறோம். இந்த நிலையில் எங்களிடம் வரலாற்று தொடர்ச்சியே நடுவில் கன பக்கத்தை காணும். இப்போ இந்த பின்னணிக்குள் அரசு அனுசரணை வந்து அறிவுஜீவிகளும் அந்த அரச பலமும் இணையக ஆவணத்தை காத்தல் என்பது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரும். சரி, இப்போ தானே அரசு இல்லை எங்கள்கிட்ட, இப்போ என்ன செய்யலாம்? நிறுவன உருவாக்கிகள் வர வேண்டும், இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் வர வேண்டும். எப்படி அரசற்ற யூதர்கள் புலம்பெயர்ந்த சமூகத்தில் புலம்பெயர்ந்த பரப்பில் ஒரு ஜூயிஸ் நேஷனல் ஃபண்டை உருவாக்கினார்கள். அவர்கள்ட்ட அப்போ அரசு இருக்கேது இருக்கேது. திரும்பி போகணும் இஸ்ரேலுக்கு என்ற கனவு மட்டும்தான் இருந்தது. அவர்கள் அரசற்ற மக்களாக இருக்கும் பொழுதே அந்த ஃபண்டை கட்டியல். எனவே நாங்களும் அதை செய்யலாம். ஆவணங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் எங்கள்கிட்ட வருவோம். நாவலராகட்டும், இந்து போட்டு ஆசிரத்தினமாகட்டும், கண்டி பெருமநாயகமாகட்டும், எங்கள்கிட்ட ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருக்குது இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ். எங்களிடம் காலத்துக்கு காலம் நிறுவன உருவாக்கிகள் வருகிறார்கள். எனவே இந்த நிறுவன உருவாக்கிகள் வர வேண்டும். இப்போ நாங்கள் அரசற்ற மக்கள் இருக்கலாது. அந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இது போன்று ஆங்காங்கே எல்லாரும் தொடங்கணும், எல்லாரும் குட்டி குட்டி லைப்ரரிகளை தொடங்கணும். எடுக்கப்பட்ட நூலகத்தை நினைவு கூர்வது என்பது வீடுகளை லைப்ரரிகளாக மாற்றுவது. ரீடிங்கே இல்லாமல் போச்சு. எடுக்கப்பட்ட நூலகத்தை நினைவு கூர்வது என்பது ரீடிங்கே ஒரு பண்பாடாக மாற்றுவது. எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி தானே கிடக்கிறோம், எத்தனை பேர் ரீட் பண்ணுறோம் இல்லை? இப்போ வர பிள்ளைகளில் ரீடிங்கே பெருமளவு குறைஞ்சி போச்சு. ஒரு பக்கம் புத்தக சந்தைகள் பெருக்குது, ஆனால் ரீடிங்கை பார்த்தா சரியாக ரீடிங் கூட திட்டத்திட்டமாக வாசிக்கிற நிலைமை வந்துட்டு இப்போ ஓடிப்பட்டு வர்றது. அப்போ இந்த பின்னணிக்குள்ள வீடுகளையே நூலகங்களாய் மாற்றுவது போல வீடுகளையே இப்பொழுது அலுவலகங்களையே ஆவணக்காப்பகங்களாக மாற்றுங்கள். பிறகு ஒரு அரசுடைய மக்களாக, அரசு அதிகாரமுடைய மக்களாக நாங்கள் வரும்பொழுது எல்லாத்தையும் ஒரு மையத்துக்கு கொண்டு வரலாம், எல்லாவற்றையும் ஒரு மையத்துக்கு கொண்டு வரலாம். எனவே எங்களுக்கு இப்பொழுது இவை நிறுவன உருவாக்கிகள், சிறிதாகவோ பெரிதாகவோ நிறுவன உருவாக்கிகள். இந்த நிறுவன உருவாக்கிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இருக்கு, என்ன தெரியுமா? பலமான புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் இதுலேயும் அப்படித்தான் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர்களின் பங்களிப்பு இதுலேயும் இருக்கு. பலமான புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் இருக்கு. அதுக்கு அது அதில் ஒரு பகுதிக்கு காசை என்ன செலவு எப்படி செலவு செய்யணும்னு தெரியாது. அப்போ இந்த காசை சரியான அதுவும் ஒரு மையம் இல்லைன்றதான் தெரியும். ஒரு மையம் இருந்தால் அந்த மையத்தை நோக்கி காசு வரும். மையம் இல்லையாண்டே நடக்கும், அவர் அவர் தன் பாட்டிலே இது இதுக்கோ செலவழிச்சுட்டு போவினும். அவர் தான் சரியான கருத ஒன்றுக்கு செலவழிப்பார். இல்லை இப்படி ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப போகும் வாரம் கொண்டு சொன்னால் வருவார். எனவே தேசத்தை கட்டி எழுப்பலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நிறுவன உருவாக்கிகள் வரும் பொழுது அந்த நிறுவன உருவாக்கிகள் புலம்பெயர் நிதியையும் இங்கே இருக்கும் அறிவையும் இங்கே இருக்கும் செயற்பாட்டையும் இணைக்கும் பொழுது எங்களுக்கு இல்லை நிறுவன உருவாக்கிகள் எழுச்சி பெறுவார்கள். என நிறுவன உருவாக்கிகள் இப்படி இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது நிறுவன உருவாக்கிகள்.
புலப்பெயர்ச்சியின் விளைவாக ஏற்பட்ட முதல் விளைவு பிள்ளைகள் இருக்கவும் மெல்லடுகளாகிய முதிக பெற்றோர் வெறுந்தான். பிள்ளைகள் இருக்கவும் மெல்லடுகளாகிய முதிக பெற்றோர். எனவே முதியோர் இல்லங்கள் அல்லது முதியோர் மேற்கத்திய தரத்தில் சொன்னால் வேறு மாதிரி பெறும் முதியோர் என்று சொல்ல மாட்டார். அது போன்ற கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். எத்தனை கட்டமைப்பு இருக்கு, எத்தனை கட்டமைப்பு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரு துயரமான கதை. யாழ்ப்பாணத்தின் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றின் மருத்துவத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ஒரு பேராசிரியர் தன் மனைவியோடு ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். பிள்ளைகள் இருக்கிறார், படித்த பிள்ளைகள். நாங்கள் இங்க அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறோம் சொல்றேன். இப்படி பலருண்டு படித்த குடும்பங்கள், பெருமைக்குரிய குடும்பங்கள் என்று சொல்லப்படுகிற குடும்பங்களுக்குள் இருந்தெல்லாம் முதியவர்கள் கைவிடப்படுகிறார்கள். அப்ப எங்களுக்கு தேவையாக இருப்பது அதுபோன்று முதியோர் இல்லங்கள். அந்த முதியோர் இல்லங்கள் வந்து அவர்கள் தனிமையை உணராதபடி அவர்களை பராமரிப்பதற்கான முதியோர் இல்லம், அது ஒரு கட்டமைப்பு. அப்படித்தான் இந்த போதைப்பொருளால் பாதிக்க, போதைப்பொருள் சும்மா வரையில், அது யுத்தத்தின் ஒரு பகுதி, 2009 பின்னரான யுத்தத்தின் ஒரு பகுதி. அப்ப அதுக்கு எதிரான கட்டமைப்பு வரையக்க போதைப்பொருட்களுக்கு, போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவருண்ட புனர்வாழ்வுக்கான கட்டமைப்பு என்பது அதுவும் ஒரு கட்டமைப்பு தான். அதுபோல பல கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கலாம். 90,000 மேற்பட்ட விதவைகள் உண்டு. இது சொன்ன இந்த கணக்கு சொல்லியே 15 ஆச்சு. இந்த விதவைகளில் பலர் இப்பொழுது நடுத்தர வயதையும் கடந்து, அவர்களுக்கு திருமணம் நடக்கல, நடுத்தர வயதை கடந்து வந்து விட்டார்கள். சொல்லிக்கொண்டே இருக்கிற 15 அதுகளுக்கு இடம போயிடுச்சு, அதுகளுக்கு இடம போயிடுச்சு. 90,000 விதவைகள், யுத்த விதவைகள். இவர்களுக்கான கட்டமைப்பை நாங்கள் இன்னும் உருவாக்கினோம். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான போராட்டத்துக்கு சில கட்டமைப்புகள் இருக்கு, அங்கேயும் புலம்பெயர் தமிழர்கள உதவிதான். அந்த மாதிரி கட்டமைப்புகள் எங்களுக்கு வேணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும். அரசற்ற மக்களுக்கு பலம் என்னவென்றால் இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் தான். அரசு இல்லாத ஒரு பின்னணிக்குள் வெற்றிடத்தில் நாங்கள் புதுசு புதுசாக தேவையான எல்லாத்துக்கும் நிறுவனங்களை உருவாக்கணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவான சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர் நீங்க தேசியம் ஒன்றும் வேண்டாம், நீங்க நிறுவனங்கள் எழுப்புங்கோ, அதுவே தேசிய ஜெயலாம், அது தேசிய பண்பு மிக்கதுதான். இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன நிறுவனத்தை உருவாக்கினாலும் அது தேசிய பண்பு மிக்கதுதான். அப்படி பார்க்க இது சரி. உண்மையில் இவருடைய இந்த ஆவணக்காக்கும் செயற்பாடுகள் நான் டாக்குமெண்ட்ஸை பார்த்துருக்கேன் அங்கே இருக்கேன். அது ஒரு பழைய பாணியிலானவை, அதை தாண்டி ஆவணங்காப்பம் என்றது புதிய ஒரு வடிவத்துக்கு வந்துட்டு. ஆனாலும் அது தனிமனித சேகரம், தனிமனித சேகரம் என்று வரைக்கும் அவர் தன்னுடைய அரசியல் நோக்கு நிலையில் இருந்து தான் அதுகளை வெட்டி வெட்டி இப்போ அப்படி வெட்டி ஓட்டுற முறை எல்லாமே கடந்து போயிட்டோம் நாங்கள். இப்போ எல்லாமே முழுக்க முழுக்க இலத்திரணிகள் மயப்பட்டு போச்சு. ரெண்டாலும் அதில் ஒரு 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 காலகட்ட பதிவு இருக்கல, ஒரு காலகட்டத்தின் அந்த தாகம் அதில் இருக்குது. ஒரு காலகட்டம் அப்படித்தான் நாங்கள் ஆவணங்களை சேகரித்த நாங்கள். இன்றைக்கு தான் நாங்கள் எல்லாரும் அந்த பேப்பரை வந்து கம்ப்யூட்டரில் வச்சு டிசைன் பண்ணுறோம். இல்லை, நான் முத முதலாக சாட்டர்டே ஈவினிங்ல திசைக்குள்ள போய் எனக்கு ஏஜே கண்டர் என்ன சொன்னது, எஸ் டி சிவநாயகம் எப்படி அந்த சாட்டர்டே ஈவினிங் டிசைன் பண்ணுவார், ஆச்சரியமாக இருந்தது. அவர் மேனேஜர்கிட்ட கேட்பாராம், இவர் மாதிரி ரெண்டு அந்த அந்த பேப்பர் சைஸில் ரெண்டு வெற்று தலை கொண்டு வந்தான், அந்த பேப்பர் சைஸ் விட்டுவிடும் சரி, எல்லா செய்தியையும் தலைப்போட கொண்டு வா, ரெண்டி போட்டு தலைப்பு செய்தி விளம்பரத்துலேருந்து அவலத்தையும் அந்த மென்ஷன் முன்பக்கத்தை தானே ஒட்டுமா. அப்போ அந்த அச்சடிக்கிறது தானே, அப்படி ஒட்டி போட்டு கொடுக்குமா ப்ரூஃப் ரீடர். இதுதான் இதுதான் பேப்பர், இப்படி தான் பேப்பர் வரும், அப்படியே பேப்பர் வரும். 80s சாட்டர்டே ரிவ்யூ அடிக்க எஸ் டி சிவன் இப்படி தான் செய்வார், டிஜே சொன்னார். அப்படி ஒரு காலம், அப்படி ஒரு கால தலைமுறை தான் அந்த இப்படி ஒட்டுறது, செய்திகளை ஒட்டுவது அந்த தலைமுறைக்குரிய ஆவண சேமிப்பு முறைமை. இன்றைக்கு அது இங்கேயும் வந்துட்டு இப்போ தட்டினோட உண்ட தொட்டே கணக்காக போகலாம்னு மூலகமே அப்படி தான் இருக்குது. ஆனாலும் இது ஒரு தலைமுறையின் கடும் உழைப்பை காட்டுது. அப்போ இப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாக நிறுவனங்களை உருவாக்குவோமாக இருந்தால் நாங்கள் அரசற்ற மக்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்க தேவையில்லை. ஒரு கட்டத்தில் நாங்கள் ஒரு அதிகாரத்தோடு ஒரு பலத்தோடு வரைய இன்றைக்கு ஒரு நாள் வருவோம். நாங்கள் ஒரு பண்பாட்டின் செழிப்பு மிக்க மக்கள், எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் வருவோம். வரையக்க இந்த நிறுவனங்கள் எல்லாம் இணைந்த ஒரு மையத்துக்கு வரைய எங்கள்கிட்ட சரியான ஒரு ஆவண காப்பம் வந்து முக்கியமானது. இப்போ இது மட்டும் இல்லை, எழுத்துல மட்டும் இல்லை, ஓரல் ட்ரெடிஷனே இல்லாமல் போச்சு. நூலகம் கொஞ்சம் செய்யுது, அந்த வாய்மொழி மரபு இருக்கல அது பெருமளவு இழக்கப்படுகிறது. அந்த வாய்மொழி மரபு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சமூகங்களுக்குள்ள சாதி சார்ந்ததாக இருக்குது, அதை சாதி கடந்து ஒரு பொது இடத்துக்கு கொண்டு வரவும் முடியுதில்லை.
அப்ப இதுகள் எல்லாம் இன்னும் சிரமிக்கப்படாமலே இருக்கு. ஒரு நூலகம் காணாது, பல நூலகங்கள் கூட இருக்கப்படி. ஐரோப்பாவில் இரண்டாம் தலைமுறையினர் ஜெர்மனி மையமாக கொண்டு நிற்கிறான். அவர்கள் அந்த போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் என்று ஒரு நூலகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அதில் கணக்காக நூலகத்திலிருந்து எடுத்து தான் தங்கடைக்கு வச்சிருக்கணும், புதுசாகவே தேடி இல்லை. ஆனால் இது நாங்கள் தாயகத்தில் இருப்ப நாங்களுக்கு நாங்கள் கணக்கு அப்படி சேர்க்கலாம். அதே நேரம் அவர்கள் செய்கிறத நாங்கள் செய்யலாது, எங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் சட்டத்தின் வரையறைக்கு உட்பட்டு நாங்கள் செய்யக்கூடிய செய்யலாம். நீங்கள் தேச நிர்மாணம் என்பதனை இந்த தேசத்தை கட்டுறம் என்று சொல்லிக்கொண்டு செய்ய தேவையில்லை. சிவப்பு மஞ்சள் கொடியை கட்டிக்கொண்டு செய்ய தேவையில்லை. நாங்கள் எங்களுக்கு தேவையான, அதாவது ஒரு மக்கள் கூட்டத்தை தேசமாக வினையும் அம்சங்கள் எவையோ அவற்றை பலப்படுத்துவதற்குரிய கட்டுமானங்களை உருவாக்குவோமாக இருந்தால் அதுதான் தேச நிர்மாணம். ஒரு மக்கள் கூட்டத்தை தேசமாக கட்டியெழுப்பும் அம்சங்கள் எவை எவையோ, ஒரு மக்கள் கூட்டத்தை 5 அம்சங்கள் தேசமாக கட்டியெழுப்புகின்றது. ஆக ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட விளக்கம், மொழி, இனம், அதாவது சேனம், நிலம், தாயகம், பொது பண்பாடு, பொது பொருளாதாரம், இவை தவிர ஒடுக்குமுறையும் மக்களை ஒரு தேசமாக கூட்டி கட்டும். எங்களுக்கு இப்போ தான் நடக்கும். நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக நிறுவனங்களை உருவாக்குறதை விடவும் ஒடுக்குமுறைகளை அடக்கடக்கன்னு கூட்டி கட்டுது. இந்த 5 அம்சங்கள், அதாவது மொழி, இனம், சனம், பொது பண்பாடு, பொது பொருளா நிலம், பொது பொருளாதாரம், இனத்துக்கான சனம் பெறுமா, பொது நில, பொது பண்பாடு, பொது பொருளாதாரம், மொழி, இனம், நிலம், இந்த 5 கட்டமைப்பதற்குரிய ஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் கூடுவோமாக இருந்தால் அதுக்கு அரசியலெல்லாம் சொல்ல தேவையில்லை. தென்னட்ட வாரமே தேசம் கட்டி எழுப்பப்படும். தேசத்தை கட்டுவது என்பது தேசத்தை கட்டி எழுப்பும் அந்த தேசத்தை வினையும் அந்த 5 பிரதான மூலக்கூறுகளுக்குமான கட்டமைப்புகளை உருவாக்குவது, கற்பனையில் திளைப்பது அல்ல. கட்டமைப்பு நாங்கள் ஸ்ட்ரக்சரலாக யோசிக்கணும். எங்கள்கிட்ட கடந்த 15 ஆண்டுகளாக இல்லாமல் போன விஷயமா தான், நாங்கள் ஒன்றையுமே ஸ்ட்ரக்சருக்களால் யோசிக்கிறோம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே அப்ட்ராக்டாக அருவமாக யோசிக்கிறோம். எனவே அப்படி பார்க்க இது ஒரு ஸ்ட்ரக்சர், இவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்க, சிறுதோ பெரிதோ, பழைய பாணியோ புதிய பாணியோ ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இப்படி இயன்றவர்கள் எல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். புலம்பெயர் சமூகம் அதுக்கு உதவி செய்யும். அவர்கள் உதவினார்களோ இல்லையோ நாங்கள் கட்டுவோம். கட்டி ஒரு கட்டத்தில் இது முடிச்சு கொண்டு வர தன்பாட்டில் உதவி தரும். எனவே எங்களுக்கு இப்பொழுது இதுவரை நிறுவன உருவாக்கிகளும், முடிந்தால் ஆர்கனைசேஷன் பில்டர்ஸ், ஸ்தாபன உருவாக்கிகளும், என்ன சொல்வது, அமைப்பு ஆர்கனைசேஷன் பில்டர்ஸ், அமைப்பு உருவாக்கிகளும், நிறுவன உருவாக்கிகளும், அமைப்புகளை உருவாக்குகிறவர்களும் எங்களிடம் வருவார்களாக இருந்தால் தேச கட்டுமானம் பெருமளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டுவிடும். ஒரு அரசற்ற மக்களாகிய எங்களுக்கு தேச நிர்மாணத்தில் பிரிக்கப்பட முடியாத பகுதி ஆவணக்காப்பகம் என்ற அடிப்படையில் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. நன்றி.